Hi friends, வணக்கம் and welcome back to channel கவியுண்ணன். இன்னைக்கு நம்ம கவியுண்ணன்ல ரொம்பவே சூப்பரா எல்லாருமே டெம்ட் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் சுக்கா அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான மெத்தட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார. அதுக்கு முதல்ல ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே அந்த வாசனை வரணும், இல்லாத மசாலாவோட வாசனை அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 10 மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். தயிர் சேர்க்கும் போது நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சாலும், டேஸ்ட்டாக செஞ்சாலும் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம மக்களுக்கெல்லாம் பிடிக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் கொஞ்சமாக கலர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதை இந்த சிக்கன் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிடுங்க. ஒரு 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை நில நிலமாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம வேக விடலாம். அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வெந்தால் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். அந்த சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து பரட்டி விட்டு விட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னுமே நல்லா கிரேவி பதத்தில் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இதை ரொம்ப ட்ரை ஆக்காமல் முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான இந்த சிக்கன் ரெசிபி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரசசாதம் இல்லைனா வெறும் தயிர் சாதத்து கூட அட்டாச் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை, சி யூ ஆல், டேக் கேர்.